லைஃப் எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு யார் தான் நினைக்க மாட்டாங்க. எல்லோரும் அதை தான் விரும்புவாங்க. ஏனோ சந்தோஷம் மட்டும் நமக்கு எட்டாவது இடத்திலேயே இருக்கும். நாம என்னதான் நல்ல விதமா நடந்துகிட்டாலும் ஏனோ நம்ம சேர்ந்தவங்களுக்கே நம்மள பிடிக்காம போகுது. மத்தவங்க நமக்காக மாறினா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தோணும், ஆனா அது அவ்வளவு ஈஸியா? நோ வே. அதனாலதான் வாழ்க்கை சத்தியத்தை நாம புரிஞ்சுக்கிட்டா நம்ம லைஃப் ஜிங்காலாலதான். சில விஷயங்களை கேக்குறதுக்கு கடினமானதா இருந்தாலும் அதை கவனிச்சு அதுக்கேத்த மாதிரி நாம நடந்துகிட்டா நம்ம லைஃப் ஸ்மூத்தா போகும். இந்த உலகத்துல தாய்மையை தவிர வேற எதுவுமே உண்மை இல்லை. மற்ற உறவுகள் எல்லாமே நம்பிக்கையாலதான் பலப்படும். ஒரு ஏழைக்கு சிநேகிதர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த உண்மையை ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். ஆனா பணம் இல்லாதவங்களுக்கு உண்மையிலேயே சிநேகிதர்கள் இருக்க மாட்டாங்க. அது போக மக்களுக்கு நல்ல ஆலோசனைகள் பிடிக்காது, அழகான முகங்கள் மட்டும்தான் பிடிக்கும். இது நூற்றுக்கு நூறு உண்மை. அழகான முகங்களுக்கு கொடுக்கிற மரியாதைய அழகான மனசு உள்ளவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. மக்கள் பணத்துக்கு கொடுக்கற மரியாதைய மனுஷங்களுக்கு கொடுக்கறது இல்ல. இந்த உண்மைய நாம பணத்தை இழக்கும் தருவாயிலதான் உணர்றோம். இன்னொரு சத்தியமான விஷயம் என்னன்னா, நீங்க யார அளவுக்கு அதிகமா விரும்புறீங்களோ அவங்கதான் உங்களை அதிகமா ஹர்ட் பண்ணுவாங்க. இந்த வாழ்க்கை சத்தியங்களை தெரிஞ்சுக்கிட்டா யாரும் எந்த சந்தர்ப்பத்திலையும் யார்கிட்டயும் ஏமாற முடியாது. பி ஸ்மார்ட், ஆக்ட் ஸ்மார்ட். யாரையும் எதிர்பார்க்காம உன் மேல நீயே நம்பிக்கவே வெற்றி நிச்சயம்.